65 வயது தாத்தா 25 வயது பெண்ணோடு செய்த முகம் சுழிக்க வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை பத்தி தான் இந்த பதிவுல நீங்க கேட்க போறீங்க. கரூர் மாவட்டத்துல முருகேசன் அப்படின்ற ஒரு 65 வயது தாத்தா ஒருத்தர் இருக்காரு. அதே பகுதியில பாத்தீங்க அப்படின்னா 25 வயதுல ஒரு பெண் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டெய்லர் கடையில வேலை செய்யறாங்க. அந்த டெய்லர் கடைக்கு ஓனர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த 65 வயதான தாத்தா தான். இந்த பெண் வரதுக்கு முன்னாடி இந்த பெண்ணோட அம்மா பாத்தீங்க அப்படின்னா அந்த தாத்தா கிட்ட வேலைக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய அப்பா பாத்தீங்க அப்படின்னா போதைக்கு அடிமையானவரு. 24 மணி நேரமும் குடிச்சிட்டே தான் இருப்பாரு. இந்த தாய்க்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லாம போயிருக்கு. அதனால அம்மாக்கு பதிலா இந்த பெண் பாத்தீங்க அப்படின்னா அந்த தாத்தா கிட்ட வேலைக்கு போயிருக்காங்க. அந்த தாத்தா அந்த பெண் வந்து சேர்ந்த நாள்ல இருந்தே அந்த பெண்ணை ஒரு மாதிரி தவறான நோக்கத்துல பாத்திருக்காரு. ஆனா இந்த பெண் அது எதுவுமே பெருசா எதுவுமே எடுத்துக்கவே இல்லை. அம்மா கிட்ட சொன்னா அம்மா கஷ்டப்படுவாங்க, மேலும் இப்போதைக்கு இது ஒண்ணுதான் நமக்கு வேலை, அம்மாவோட மருத்துவ செலவு பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வேலை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்றது எல்லாத்தையுமே நினைச்சு பெருசா எதுவுமே கண்டுக்காம விட்டுட்டாங்க. அந்த கடையில பாத்தீங்க அப்படின்னா இரண்டே பேர் தான் இருப்பாங்க. ஒண்ணு அந்த தாத்தா, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த பெண். இவரு வேலை செய்யக்கூடிய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிசிடிவி கேமராவை எப்போதுமே வச்சிட்டு இருப்பாரு. ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னா அந்த 65 வயது தாத்தா கடைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடையை இன்னைக்கு ஒரு நாள் நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பெண் கிட்ட ஒப்படைச்சிட்டு போறாரு. சரி சிசிடிவி கேமரா தான் இருக்குல்ல, என்ன நடந்துற போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை மட்டும் அந்த இடத்துல விட்டுட்டு அவரு போயிருக்காரு. ஆனா கடையில என்ன நடக்குது அப்படின்றத அவருடைய மொபைல் மூலமா அவரால பார்க்க முடியும். அப்படி இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அந்த பெண் அந்த தாத்தா வரமாட்டாரு அப்படின்னு தெரிஞ்சு அந்த பெண் பாத்தீங்க அப்படின்னா அவளோட காதலனை அந்த இடத்துக்கு வர வைக்கிறா. வர வச்சு பாத்தீங்க அப்படின்னா சிசிடிவி கேமரா ஆஃப்ல இருக்கு அப்படின்னு நினைச்சு ரெண்டு பேருமே தனிமையில ரொம்ப உல்லாசமா இருக்கிறாங்க. இந்த விஷயத்த அந்த தாத்தா அந்த மொபைல் மூலமா பாக்குறாரு. இதே ஒரு சாக்க வச்சு என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா மறுநாள் அந்த பெண் கிட்ட தவறா நடந்துக்க முயற்சி செஞ்சிருக்காரு. ஆரம்பத்துல இந்த பெண் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா நான் வீட்டுல கண்டிப்பா சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தாவை மிரட்டி இருக்காங்க. உடனே அந்த தாத்தா பாத்தீங்க அப்படின்னா நான் பண்றது தப்பு அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்க நீயே கொஞ்சம் பாரு அப்படின்னு அவருடைய போன்ல இருக்க அந்த குறும்படத்தை அந்த பெண் கிட்ட காட்டுறாரு. அதை பார்த்ததுமே அந்த பெண் ரொம்பவே அதிர்ச்சிக்கு உள்ளாகுறாங்க. என்ன செய்யறதுன்னே தெரியாம திகச்சு போய் நிக்கிறாங்க. இத வெளியில யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னா நீ என் கூடயும் உல்லாசமா இருக்கணும் அப்படின்னு அந்த பெண்ணை மிரட்டுறாரு. வேறு வழி இல்லாம அந்த பெண் பாத்தீங்க அப்படின்னா அந்த தாத்தா கூப்பிடும் போதெல்லாம் இந்த பெண் அவரு கூட உல்லாசமா இருப்பாங்க. அதுவும் இந்த தாத்தா பாத்தீங்க அப்படின்னா முரட்டுத்தனமா உல்லாசமா இருக்கும் அப்படின்றத விரும்புவாராம். ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னா அந்த பெண்ணோட அம்மா அந்த பெண் உடம்புல காயங்களை பாக்குறாங்க. பார்த்ததும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கேட்டதுமே தன்னுடைய சோகத்தை எங்க சொல்றதுன்னு தெரியாம அவங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி என்ன படம் எடுத்து வச்சு என்ன மிரட்டிட்டு இருக்காரு, இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரொம்பவே டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இவங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. புகார எடுத்துக்கிட்டு வழக்கு பதிவு செய்து அந்த தாத்தாவை விசாரணை செஞ்சிருக்காங்க. விசாரணையில அவரு அவருடைய குற்றத்தை ஒத்துருக்காரு. இதனால போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா தற்போது அவரை கைது செய்து சிறையில அடைச்சிருக்காங்க. இந்த இடத்துல அந்த பெண் செய்ததும் தவறுதான், அந்த தாத்தா செஞ்சதும் தவறுதான். இந்த மாதிரி சூழ்நிலைகளை பயன்படுத்திக்கிட்டு தவறான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய இந்த மாதிரி நபர்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.